வேல் அணி சேவலனே ஆடும் பணியே பணியாய் அருள்வாய் தெருங்கயமாமுகனை தெரிவில் தடும் தனியான சகோதரனே வயலூர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோ தாய்மார்களே பெரியோர்களே இந்த உலகத்தையும் அகில லோகங்களையும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடுகின்ற கந்த பெருமான் ஒருவனே நமது சொந்த பெருமான். அவன் முத்தமிழ் வித்தகன், தத்துவ குழந்தை. அவனை வழிபடுகின்ற அடியார்களுக்கு தாய் தந்தை குரு எல்லாம் அவனேதான். அத்தகைய ஞான பண்டிதனை நெஞ்சார நினைத்து வாயார வாழ்த்தி வழிபடுகின்ற உத்தமமான அன்பர்களுடைய அபய குரலை கேட்டு அவன் ஓடி வந்து அருள் செய்த அற்புதங்கள் புராண காலத்திலே மட்டுமன்றி நாகரீக போர்வையிலே மறைந்து எங்கேயோ போய்கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலும் தினந்தனம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இத்தகைய அதிசயங்களால் அருள் பெற்ற உத்தமமான பக்தர்கள் தங்கள் வாழ்வில் நடந்த தெய்வ திருவிளையாடல்கள் அந்தரங்க பக்தியின் காரணமாக சொல்லாமலேயே விட்டுவிடுகிறார்கள். அதனால் செய்தித்தாள்களில் வருவதில்லை. இந்த காரணத்தினாலே வெளி உலகங்களுக்கு இறைவனுடைய அருள் திருவிளையாடல்கள் தெரியாமலேயே மறைந்து விடுகின்றன. ஆண்டவன் ஆறுமுக பெருமான் செய்த அரிய பெரிய அற்புத திருவிளையாடல்களில் ஆறினை மட்டும் வகுத்தும் தொகுத்தும் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். கவிஞன் கவி பாடி கந்த பெருமானை பாடி மகிழ்கின்றான். சித்தி சிலை வடித்து செவ்வே பெருமானை செப்பி சிறப்பு செய்கின்றான். அதுபோல சினிமா படமெடுத்து பரமனுடைய பக்தியை பாரெங்கும் பரப்புவதற்காக இந்த தெய்வீக பேரவை கூட்டப் பெற்றிருக்கின்றது. இந்த நல்ல முயற்சி வாழ்க வளர்க. அன்பர்களே, எம்பெருமானுடைய நான் சொல்ல போகின்ற ஆறு சம்பவங்களில் முதல் சம்பவம் தமிழகத்தின் மேற்கு கோடியில் கோயம்புத்தூருக்கு 7வது கல்லில் அமைந்துள்ள மருதமலை. அன்று தைப்பூச தேர் திருவிழா. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, குங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை, தேவாதி தேவனெல்லாம் தேடி வரும் மருத மலை. மருத மலை மருதமலை முருக மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்கா குவேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்கா குவேலையா, மனமிகு சந்தனம் அழகிய குங்கும ஐயா உனது மங்கள மந்திரமே, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்குவேலையா, மருதமலை மாமணியே முருகையா.
கோடிகள் புகுந்தாலும் கோபகனை மறவே நாடுகள் வினை தீர நான் வருவே நாடுகள் வினை தீர நான் வருவே அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழு பிறப்பிலும் உள்ளே எட்டுவே அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழு பிறப்பிலும் உள்ளே எட்டுவே மருதமலை மாமணியே முருகையா
நீ கல்லாக்கி வச்சிருக்கிறத இந்த கண்ணால பார்த்தோம், அருமை பெருமையெல்லாம் இந்த காதால கேட்டோம். எல்லாம் நம்பாம கதை நினைச்சு இன்னைக்கு உன் கோயிலுக்குள்ள கொள்ளையடிக்க வந்தேன். அந்த முருகா, எல்லாரும் பயபக்தியோட தொட்டு கும்பிடுற ஒரு கதவை என் காலால எட்டி உதச்ச எடுக்க முடியாம செஞ்சிட்டப்பா, எடுக்க முடியாம செஞ்சிட்டியப்பா. ஓஹோ, அப்படியா? மருதமலை ஆண்டவன் கிட்ட மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டதாலதான் அந்த விடியற்கால நேரத்துல என்ன அனுப்பி உன்னை காப்பாத்திட்டான் பாத்தியா? முருகா, முருகா, அப்படியே சொல்லிக்கிட்டு முருகா, முருகா, முருகா. அந்த மருதமலையான வேண்டிக்க, காலம் போக போக அவருடைய கருணை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். பாத்தியாப்பா, நீ வந்ததுல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். என்ன சாமி? கொஞ்சம் இரு. இது மருதமலை ஆண்டவன் ஆலய திருப்பணிக்காக அன்பர்கள் கொடுத்த காணிக்கை.
இது போல இன்னும் சில அன்பர்கள் நிதி தரோ கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு என்ன கூப்பிட்டு இருக்காங்க. நான் போய் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். அது வரையில இத பத்திரமா பாத்துக்கப்பா. வரதாச்சலமூர்த்தி, உன் சொத்த களவாட வந்த உப்பானா இன்னைக்கு அதை பாதுகாக்கிறதுக்கா என் கையிலேயே ஒப்படைச்சிட்டியே. ஒன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. முருகா முருகா கண்டா, முனியா நீ எங்க போ வந்த? நீ கால் ஒடிஞ்சு இந்த குகையில இருக்கிறதா கேள்விப்பட்டு உன்ன பார்க்க வந்தேன். சாமியார் பணம் கொடுத்ததையும் பார்த்தேன், அப்படியே பதுங்கி நின்றுட்டேன். போறான் என்னப்பா சொல்ற? கையில இருக்கிற பணத்தை வெளியே கொண்டு போய் ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாங்கிற, புரியலையா? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா? நான் பழைய கந்தன்ல அந்த மருதமலையானுடைய அடிமை முருகா. நெத்தி நிறைய விபூதியை பூசிக்கிட்டு முருகா முருகான்னு சொன்னா நேத்து நிலைமை மாறிடுமா? இங்க இருக்கிற சாமியாரும் மத்தவங்களை வேணும்னா உன்னை பக்தான ஏத்துக்கலாம், ஆனா நான் உன் பூர்வீகம் திரும்ப வேண்டா. நீ என்ன போல ஒரு திருடன் தாண்டா? ஆமாப்பா. நேத்து வரைக்கும் அவன் பொருளை திருட போனேன், ஆனா இன்னைக்கு அவ அருளுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கேன். நிறுத்தலாம் வேணாம் தத்த. கண்டா கடைசியா சொல்றேன், என் கூட வந்த உனக்கும் பங்குண்டு, இல்ல எல்லாமே இறக்கத்தான். சாமி வந்துட்டீங்களா? கந்தரை பத்தி நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆச்சரியமா இருக்கா கந்தா? நான் எப்பவும் திருந்துட்டேன், எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. உத்தரவு கேட்கத்தான் கோயிலுக்கு வந்தேன். சாமியோட உன்னை பார்த்தேன், பதறி போயிட்டேன். சாமியை தனியா சந்திச்சேன், நீ பணத்துக்காக கொலை கூட செய்வேன்னு சொன்னேன். சாமி நம்பற, அதை நிரூபிக்கத்தான் இங்க வந்தேன். சாமி என்ன மன்னிச்சிருங்க கந்தா, நீ கூட என்ன மன்னிச்சு வர. கந்தப்பா, இந்த மருதமலை ஆண்டவன் கோயில் திருப்பணிய உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு முடிவு செஞ்ச, ஆனா நீயோ பெரிய முரட திருட. சாமி நான் திருந்திட்டேன்னு எத்தனையோ தடவை சொன்னேன், அது உண்மையானு பரிசோதிச்சு பார்க்க நினைச்ச நேரத்துலதான் உன் நண்பன் என்னை சந்திச்சான். கந்தப்பா நீ யாருங்கிறத இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எங்க எனக்கு என்ன வேலை சாமி? ஆமாப்பா, இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ முருகன் கோயில்கள்ல திருப்பணி செய்ய வேண்டியிருக்கு, அதனால இன்னையிலிருந்து இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். இனிமே நீ உண்டு, அவன் உண்டு. வாழ் வாழ். முருகா முருகா, ஒரு வந்திருந்தேன், ஒரே கூட்டம். முருகா எப்படி இருக்காரு பாத்தீங்களா? சிவப்பழம் மாதிரி சாமியாருக்கு மருதமலை முருகனுடைய அருள் நிறைய இருக்குங்க. அதனாலதான் ஜனங்க கூட்டம் கூட்டமா அவரை தேடிக்கிட்டு வராங்க. அவர் இங்க வந்து சேர்ந்த இந்த 5 வருஷத்துல அவரால் பலனடைஞ்ச பக்தர்களுக்கு கணக்கே கிடையாது. குழந்தைக்கு என்ன நோயுன்னே தெரியல, போயாம அழுதுகிட்டு இருக்கோம். நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா நான் சாதாரண மனுஷம்மா, என்னால எதுவுமே முடியாது. உயிர்களை காப்பாத்துறதும் கண்ணீரை துடைக்கிறதும் அந்த மருதமலையான் தான். குழந்தைய கொண்டு போய் அவர் சன்னிதானத்துல போட்டு மனசார வேண்டிக்க, உன் மனக்குறைய அவன் தீர்த்து வைப்பான்.
போயிட்டு வரேன் சாமி. வாங்க. 60 ரூபாய் சம்பளத்துல இருந்தப்போ எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப அந்த ஆண்டவன் முருகன் அருளால 600,000 அதிபதியா இருக்கிறேன். என்ன பிரயோஜனம்? ஆண்டவன் உங்களுக்கு நல்லதுதானே செஞ்சிருக்கிறான். இல்லைங்க, அப்பவெல்லாம் பொழுது சாஞ்சா கஞ்சியோ கூட குடிச்சிட்டு படுப்பேன், நிம்மதியா தூங்குவேன். இப்ப படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. பணத்தை கொடுத்துட்டு நிம்மதிய பறிச்சுட்டானே, ஏன் சாமி? அவன் பறிக்கல, நீங்க தான் பறி கொடுத்துட்டீங்க சாமி. ஆமா, ஏழையா இருந்தப்போ எந்த காரியமா இருந்தாலும் அவன் பார்த்துக்குவான் தீர்த்துக்குவான்னு பொறுப்பெல்லாம் ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சீங்க. ஆனா பணம் வந்தப்புறம் எல்லா பொறுப்பையுமே நீங்களே எடுத்துக்கிட்டீங்க சாமி. கூடவே இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்களே. நீங்க சொன்னது அத்தனையும் உண்மை. அப்பெல்லாம் பூஜையில உட்கார்ந்தா 5 மணி நேரம் ஆனாலும் என் நெஞ்சு அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப பூஜை செய்ய போனா 1/2 நிமிஷம் கூட அவனை நெஞ்சார நினைக்க முடியல, அவ்வளவு பிரச்சனைகள். உங்க மனக்குழப்பத்துக்கு காரணம் இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இத பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவனை எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். அதனால பொருட்செல்வத்தை அதிகமா பொருட்படுத்தாம அருட்செல்வத்தை நாடுங்க. நீங்க நினைக்கிற நிம்மதி தானே உங்க வீடு தேடி வரும். ஆகட்டும் சாமி, அப்படியே செய்யறேன். வணக்கம் சாமி. தர்மகர்த்தாவா? வர சொல்லி இருந்தீங்களாமே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சாமி. மருதாச்சல மூர்த்தியுடைய அருளால பலனடைஞ்ச பக்தர்கள் பலர் உண்டியல நிறைய காணிக்கை செலுத்திருக்காங்க. நாளைக்கு தை அம்மாவாசை, நிறைஞ்ச நாள். உங்க முன்னாலேயே உண்டியல திறந்து அதில் இருக்கிற பொருளையும் பொன்னையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். அதை வச்சுட்டு திருப்பணியை உடனே ஆரம்பிச்சிருங்க. அப்படியே எடுக்காமிருந்து போகவே மாட்டேன். நீ சத்தம் போட்டா யாருக்கு கேட்காது. அதை நான் தெரிஞ்சுட்டு அங்க வந்திருக்கேன். மரியாதை என் உயிர் போனாலும் உன்னால விட மாட்டேன். போயிடு. ஆக முடியாது. போயிடு. முடியாது.
உன்னால இனிமே பாதுகாக்க முடியாதப்பா. இது உன்னுடைய சொத்து, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். மருது பலையாரே, உன் சன்னிதானத்தை திருட வந்து மடமான என்ன நடமாட வைக்கிறதுக்காகத்தான் அந்த திருடன் அனுப்புனியா? அது யாருப்பா? அது யாருப்பா? அது யாருப்பா? வேறு யார்? மருது பலையான் தான். யாருக்கு காலை கொடுத்தான்? தான் அணிந்திருந்த ஆபகரண ஆபரணங்களை அபகரிக்க அதிகரித்து வைத்த அயோக்கியனுக்கு ஏன் கொடுத்தான்? தான் செய்த பிழைகளை நெஞ்சார நினைந்து மனதார உணர்ந்து வருந்தி திரிந்து மன்னிப்பு கேட்டான். அதனால் மருதுமலையானும் கொடுத்தான். அன்பர்களே, மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகளை ஓங்காரத்தின் உட்பொருளாகிய ஞான பண்டிதனிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அன்றையும் பெரியோர்களே, ஞான பண்டிதனாகிய சுவாமிநாதன் செய்த ஓர் அற்புத நிகழ்ச்சியை இப்பொழுது சொல்லப் போகின்றேன். சுவாமி மலைக்கு 10 கல் தொலைவில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் வேரம்ம என்ற ஒரு அம்மையார் இருந்தாள். அவள் கணவனை பிரிந்து கைக்குழந்தையுடன் வாழ வழியின்றி வரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, உங்க கடனை கொடுத்துடுறேன். கடனை கேட்க வல்லம்மா, உன் கணவனை பத்தி சொல்ல வந்திருக்கேன். ஐயா, நீங்க அவரை பாத்தீங்களா? எங்க இருக்காரு? நல்லா இருக்காரா? உடம்பு கொண்டு இல்லையே? என்னை பத்தி கேட்டாரா? அவர் என் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. நீதாமா அவரை பத்தி கவலைப்படல, உன்னை பத்தி அவர் கவலையே படல. சுவாமி மலையில மேல திருவரு மோகனாங்கிற பொண்ணு கூட வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரம்மா. வாழ்க்கை இப்பவே நேரா புறப்பட்டு போய் உன் புருஷனை பாரு, எல்லாம் சரியா போகுது. இந்த இதை வலிச்சல இந்த ஐயா, உங்களுக்கு சேர வேண்டிய வாடகை பணமே நிறைய பாக்கி இருக்கு. இப்ப வழி செலவுக்கும் பணம் கொடுத்து பிரிஞ்ச எங்க குடும்பத்தை சேர்த்து வைக்க உதவி பண்றீங்க. உங்க பெருந்தன்மையை நான் மறக்க மாட்டேன் ஐயா, மறக்கவே மாட்டேன். வரையா
அவரை கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்துடும் சேர்த்துடும் முருகா. தந்தையிடம் சொன்ன மலை சுவாமி மலை சுவாமி
யார் மணி? நான் ஒரு அனாதை. அனாதையா? கழுத்துல தாலி இருக்கு, குழந்தை வேற. புரிஞ்சுக்கிட்ட வருத்தப்படாதம்மா. உன்னை இந்த நிலைமை காலாக்கணும் உன் புருஷன் நிச்சயமா உருப்பிட மாட்டாமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இந்த பொம்பளையிலே போதி குடித்தான், புருஷனை விட்டு கொடுத்தே பேச மாட்டாங்களே. ஏமா, இதுவே நீ என்ன செய்ய போறதா உத்தேசம்? எங்கேயாவது கூலி வேலை கிடைச்சா கூட போதுங்க, என் குழந்தைய காப்பாத்திடுவேன். நீ கவலைப்படாத, வாழைத்தோட்டம் நிறைய நான் மொத்தமா குத்தையை கெடுத்து காயங்களை சில்லறையா வியாபாரம் பண்றேன். நீ அதுங்களை சுமந்துட்டு போய் கடையில போட்டீங்கன்னா ஒன்னு ரெண்டு கிடைக்கும். அதை வச்சு நீமா, இங்க பக்கத்துல இருக்கிற குடிசையில ஒண்ணு காலியா இருக்குது, அது என்னோடதான். நீ அதிலேயே தங்கிக்கலாமா? நீங்க நல்லா கிடங்க.
குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சு அப்பா எங்கம்மான்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம எங்கிட்டு இருக்கிற என் வேதனைய போக்க வந்த கடவுள் நீங்க. வேலமே நீ வந்து அதெல்லாம் இருக்கட்டங்க, நீங்க எப்படி இங்க திடீர்னு? அது ஒரு பெரிய கதை. காசு இருக்கிற வரைக்கும் என் கூடவே இருந்த மோகனா என் கையில காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னை விட்டுட்டு ஓடிட்டான். அவளை தேடிட்டு நான் மெட்ராஸுக்கு போனேன், கிடைக்கல. எப்படி முகத்துல முழிக்கிறதுன்னு வெட்கப்பட்டு வேலைக்காக தேடி அலைஞ்சேன். கடைசியில் இந்த வேலை கிடைச்சது. அஞ்சு நாள் மெட்ராஸ்ல இருந்தேன், அப்புறம் என்ன கும்பகோணத்துக்கு மாத்திட்டாங்க. நேத்து தான் இங்க வந்தேன். நீங்க வரலீங்க, என்னை விட்டு போன கணவரை கொண்டு வந்து சேர்த்து பிரிஞ்ச எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிடப்பான்னு அந்த சுவாமி மத தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போய் கண்ணீர் வடிச்சு கூப்பிட்டேன். என் குறைய தீர்த்து வைக்கத்தாங்க உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்க. உண்மைதான், சுவாமிமலை கோயில இருந்து தீ விபத்துன்னு போன் வந்தது. போனும் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க தீ விபத்து நடக்கல, யாரும் போனும் பண்ணலன்னு தெரிய வந்தது. சரிதான், இது யாரோ செஞ்ச குறும்பு நினைச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது இங்க குடிசைகள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோம். அதை வேற யாரும் செய்யலைங்க. குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கு உபதேசம் பண்ண அந்த குருநாதன் தான் நம்ம சேர்த்து வைக்கத்தான் அப்படி செஞ்சிருக்கான். அது மட்டும் இல்ல, என்னையும் மனுஷனா மாத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே நான் உன்னை பிரியவே மாட்டேன். இது அந்த சுவாமிநாதன் மேல ஆன முருகா. அவன் பேரை சொன்னவங்களுக்கு என்னைக்குமே குறை வராதுமா. ஆமாமா, இனிமே வேலைக்கு வேலை, நிமிஷத்துக்கு நிமிஷம், 24 மணி நேரமும் நீங்க அவன் பேரை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வராது. ஐயா, முதல்ல தலை காரெல்லாம் கழட்டி வச்சுட்டு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச அந்த சுவாமி மேல சுவாமிநாதனை கும்பிட்டு வாங்க. குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி குருவா, உன் தேவி வள்ளியம்மை திருமண திருவிழாவில பிரிஞ்சு போன என் கணவரை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துடுன்னு வேண்டினேன், அப்படியே செஞ்சுட்ட. குருநாதா, இனிமே நாங்க எப்பவும் இப்படியே இணைஞ்சிருக்கிற பாக்கியத்தை கொடுப்பா. குழந்தையை காப்பாற்று காப்பாற்று என்று கதறினாள், பதறினாள். பக்தையின் குரல் கேட்டு சுவாமிநாதன் தீயணைக்கும் படைக்கு செய்தியை அறிவித்து வரவழைத்து குழந்தையை காப்பாற்றி குடும்ப தலைவனும் அல்லவா காப்பாற்றி சேர்த்தான். அத்தகைய ஆறுமுக பெருமான் அன்புக்கு அடிமை ஆதலினாலே அவருடைய பெருமையை 1000 நா படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது என்றால் 1 நா படைத்த அடியேனால் எவ்வாறு சொல்ல முடியும்? பக்தவோடிகளே, அடுத்து பழனிமலை மீது குடிகொண்டிருக்கும் பாலதண்டாயுதவாணி நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை இப்பொழுது சொல்லுகின்றேன். திண்டுக்கல்லில் கதிர்வேல் என்ற ஒரு அன்பர் வாழ்ந்து வந்தார். அவர்
சிறந்த வியாபாரி, பெரிய தனவந்தர். அவர் ஒரு நாள் பழனி ஆண்டவருடைய சந்நிதியில் நீ இல்லாம என்னால என்னப்பா செய்ய முடியும்? உள்ளூர்ல முத முதலா உன்னையும் நிரந்தர கூட்டா சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சப்போ எல்லாரும் என்ன கேலி பேசினாங்க. இந்த முரட்டு பைய முன்னுக்கு வருவானா, காலி பைய காசு சேர்ப்பானான்னு என் காதல படும்படியாவே ஏளனமா பேசினாங்க. ஆனா அத்தனை பேரும் வாயடைச்சு போற மாதிரி எனக்கு லாபத்தை நீ வாரி வாரி கொடுத்தப்பா, அதுல பாதி பங்கு உன் திருப்பணிக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த நாட்டுல செய்துகிட்டு இருந்த வியாபாரத்தை வெளிநாட்டிலையும் போய் செய்யறதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். முதல் முறையா வெளிநாடு போற எனக்கு வேண்டிய தைரியத்தையும் போதுமான விவேகத்தையும் வியாபாரத்தை வெற்றிகரமா முடிக்கிற சக்தியையும் கொடுத்து அருளும்படிய உன்னை வேண்டிக்கிறேன்ப்பா. ஆண்டவனே முருகைய, வடிவேலு கதிர்வேலு, உன்னை கோவில்ல சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கலடா. நிறுத்தற, நான் இந்த ஊருக்காரன், எனக்கு தெரியாம எப்பவாவது இந்த கோயிலுக்கு வந்திருக்கியா? இல்ல. அப்புறம் ஏன்டா இன்னைக்கு வந்த? வடிவேலு, ஒரு அவசர பிரயாணம், ஆண்டவனை பார்த்துட்டு உன்னை வந்து சந்திக்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அவசரமா என்னப்பா அது? ஒண்ணு இல்லப்பா, வெளிநாட்டுலயும் வியாபாரம் செய்யலாம்னு முடிவு பண்ணி நாளைக்கு நான் புறப்படலான்னு இருக்கேன். ஏன்பா, உள்ளூர்ல இருக்கிறது போதாத? அதுக்கு இல்லப்பா, திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பை ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான், அதை ஏன் நடுவு விடுவானே? ஒரு அஞ்சாறு வருஷம் வெளிநாட்டுல போய் இருந்துட்டு வரலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். அது போகட்டும், நீ எப்படி இருக்க? நல்ல நேரம் வருமா வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்ப வந்திருக்கிற என்ன பிரயோஜனம்? டேய், ஏன்டா அப்படி சொல்ற? பழனி தாலுக்காவுக்கு மோட்டார் ஸ்பேர் பார்ட்ஸ் ஏஜென்சி எனக்கு கொடுக்குறேங்க. அது மட்டும் கிடைச்சா போதும், நிறைய லாபம் வரும், வாழ்க்கையும் வளமாகும். ஆனா 10,000 ரூபாய் டெபாசிட் கேட்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற நிலத்தை வித்தா கூட 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். பாக்கி 5,000 கூட்டு சேர சொல்லி பல பேரை கேட்டு பார்த்தேன், ஆனா பலன் இல்ல. அதனாலதான் என் குறையெல்லாம் இந்த பாலகண்டாயுத பாணிகிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் தர்றேன். வடிவேலு, நீ நிலத்தை விற்க வேண்டாம், 10,000 நான் கொடுக்கறேன். என்னடா தகைச்சு போயிட்டேன் கதிர்வேலு? ஒண்ணு இல்ல கதிர்வேலு, ஒண்ணு இல்ல. ஆமா, இந்த பணத்தை நீ எனக்கு எப்படி கொடுக்க விரும்புற? பங்கா இல்ல கடனா? இங்க பாரு, எனக்கு பங்கு, லாபம், வட்டி எதுவுமே வேண்டாம். நீ நல்லா இருக்கும் போது திருப்பி கொடு, இல்லன்னா விட்டுட. ரொம்ப பெருந்தன்மைப்பா உனக்கு. ஆனா வியாபாரத்துக்கு வேண்டிய பணம் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து வாங்கி போட்டுட்டு வர்ற லாபத்தை நான் மட்டும் அடைய என் மனசாட்சி இடம் கொடுக்காதுப்பா. முக்கா பங்கு உனக்கு, கால் பங்கு எனக்கு. என்னடா பேசியது? இப்படி பேசிக்கிட்டு இருந்த உனக்கு பணமே கிடையாது. கொஞ்சம் யோஜனை பண்ணி பாரு, பணம் பூரா உன்னுடையது, உழைப்பு தான் என்னுடையது. டேய், முடிவா சொல்றேன் கதிர்வேலு, இந்த பணத்தை நான் வாங்கிக்கணும்னா பங்குல பாதி உனக்கு, மீதி தான் எனக்கு. சரிப்பா, உன் இஷ்டம்ப்பா. ரொம்ப நன்றிடா, ரொம்ப நன்றி. வடிவேலு, நீ தர்ற லாப பணத்தை என் சொந்தத்துக்காக நான் எடுத்துக்க மாட்டேன், ஆண்டவன் திருப்பணிக்காக செலவு பண்ண போறேன். சரியா? உன் விருப்பம். அப்ப இன்னைக்கே 10 ரூபாய் எல்லாம் வாங்கி பார்ட்னர்ஷிப் டீட் எல்லாம் எழுதிடுவோமா? என்னடா அது, நம்பிக்கை இல்லாதவனுக்கு தர 10 ரூபாய் அது இது இல்ல. நான் உன்னை பரிபூர்ணமா நம்புறேன். ஒரு என்ன ஓஹோ, ஆமா, லாபத்துல எப்படி கணக்கு? ஆளுக்கு பாதி, ஆனா எழுத்து மூலமா இதை பத்தி ஒண்ணுமே வேணாங்கிறாருப்பா. நான் தான் ஒரு சாட்சியா இருக்கட்டுமே உன்னை கூப்பிட்டேன். வடிவேலு, கொஞ்சம் சும்மா இங்க பாருப்பா, எங்களுக்கு சாட்சியெல்லாம் வேண்டாம், நீ போய் உன் வியாபாரத்தை கவனிப்போ. என்னடா கற்பூரம் விக்கிரமன் சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க, உங்களுக்கு உலக அனுபவமே இல்லை.
இந்த காலத்து 50 ரூபாயை கடனா கொடுத்தா 5 தடவை கோர்ட்டு வாசலுக்கு ஏறி இறங்க வேண்டியதா இருக்கு. 1000 கணக்கில் பணத்தை போடுறீங்க. இதுக்கு ஒரு சாட்சி பத்தாது, 9 சாட்சி தேவை. தேங்காய் கடை தேங்கராஜா, வெத்தலை கடை வெள்ளச்சாமி, பழகடை பஞ்சாட்சரம், நிறுத்துப்பா சாட்சிங்க. தப்பா நிறுத்த சொல்றேன். நீ 1 ரூபாய்க்கு கற்பூரம் கொடு. இந்த இங்க பாரா. கற்பூரே. கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஏண்டா கோவிலுக்கு வர்றேன்? அங்க பாரு, அங்க பாரு. நாம ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கிறோம்னு அத்தனையும் பார்த்துட்டு இருக்கானே இந்த பழனி ஆண்டவன். இந்த தெய்வத்தை விட ஒரு சாட்சி வேணுமாடா? வாடா. நம்பிக்கை என்ன கடவுள் மேல இப்படி இல்ல இருக்கணும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். பாதத்துல வச்சு இந்த பணத்தை கொடுக்கறேன். இதை ஆரம்பிக்கிற வியாபாரம் நிலைச்சு தழைச்சு வளர நீதான் இவனுக்கு அருள் பாலிக்கணும். நல்லா வா. நட்புக்கே இலக்கணம் இவங்க தான் முருகா. இப்படியே மேலும் மேலும் விருத்தியான வருஷா வருஷம் பங்குனி மாதத்தில் நடக்கிற உத்தர திருவிழாவில் தங்கரதை இழுத்து பால் அபிஷேகம் செய்யறேன். பால் அபிஷேகம்
வந்து நிக்கிற வரப்போறேன்னு தெரியப்படுத்திருந்தா நான் பிரம்மாண்டமான வரவேற்புகளை ஏற்பாடு பண்ணிருப்பேன். அதெல்லாம் எதுக்குப்பா வடிவேலு? என்னை பார்த்ததும் உள்ளன் போட ஓடி வந்து பாபான்னு வரவேற்கிறையே, இந்த அன்பு ஒன்னே போதும்பா. அதெல்லாம் சரி, முதல்ல நீ வந்து உட்கார். சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியமா இருக்கிறப்பா. நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். ஆமா, பயனெல்லாம் எப்படி வந்தது? ரொம்ப சௌக்கியமா இருந்ததுப்பா. ஆமா, வெளிநாட்டுல 5-6 வருஷம் இருக்க போறேன்னா 2 வருஷத்துல வந்து நிக்கிறேன். அது இருக்கட்டும். ஊருக்கு எப்ப வந்த நீ? நேத்துதான்ப்பா வந்தேன். வந்ததும் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். ஆண்டவனை கும்பிட்டுட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலாம்னுதான் வந்தேன். அப்படியா? வெளிநாட்டு வியாபாரம் எல்லாம் எப்படி? வடிவேலு, நான் முடியாதுன்னு நினைச்ச பல விஷயங்களே பழனி ஆண்டவன் எனக்கு ரொம்ப சுலபத்துல முடிச்சு கொடுத்துட்டான்ப்பா. ஆமா, ஓ வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? பிரமாதம். இதுவரைக்கும் எனக்கு 10 லட்சம் ரூபாய் லாபம். 10 லட்சம். வடிவேலு, பழனி ஆண்டவன் பாதத்துல வச்சு நான் கொடுத்த பணத்தோட பெருமையை பத்தியா? 10,000க்கு 10 லட்சம். ஏப்பா, என் பங்குக்கு 5 லட்சம் வரும்ல, அதை வச்சு கோயிலுக்கு என்ன திருப்பணி பண்ணலாம்? நீ சொல்லு, நீயே சொல்லு. அட சொல்லுப்பா. என்னது, திருப்பணி செய்ய போறியா? ஆமாப்பா, அது அன்னைக்கே செஞ்ச முடிவு தானே. என் பணத்தை எடுத்து நீ திருப்பணி செய்ய போறியா? பணம் ஒண்ணுதா? வடிவேலு, உங்ககிட்ட எதுப்பா பணம்? பழனி ஆண்டவனுக்கு முன்னால நான் தானே உனக்கு 10,000 கொடுத்தேன். அந்த 10,000 தான் இன்னைக்கு 10 லட்சம். நீ கொடுத்தியா? யாருக்கு கொடுத்த? எங்க கொடுத்த? எப்ப கொடுத்த? எதுக்காக கொடுத்த? நண்பா, இனிமேட்டு சொல்லாத. ஏன் இருக்கிறது போதாதுன்னு இன்னொருத்த சொத்துக்கு ஆசைப்படுற உன்ன என் நண்பன் சொல்லிக்க வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். வடிவேலு, வடிவேலு, நடந்ததையெல்லாம் நல்லா யோசனை பண்ணிப்பாரு. நன்றி கட்டத்தனமா நடந்துக்காதே. லாபம் எல்லாம் உனக்கே வேணும்னு கேளு, நான் விட்டு கொடுத்துடுறேன். ஆண்டவனுக்கு சேர வேண்டிய 5 லட்சத்தையும் உனக்காக நானே கொடுத்து திருப்பணியை நல்லபடியா முடிச்சு வச்சிடுறேன். வடிவேலு, வடிவேலு, இங்க பாருடா, இங்க பாருடா. பழனி ஆண்டவனுக்கு முன்னால வாங்கின பணத்தை மட்டும் இல்லைன்னு சொல்லாதே. அவன் 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 உன்ன சும்மா விட மாட்டான்டா, சும்மா விட மாட்டான்டா, சும்மா விட. நடா சும்மா பயணி ஆண்டவன், பயணி ஆண்டவன் அவன் பேரை சொல்லி பயமுறுத்துற. ஏய், அவன் என்ன உனக்கு மட்டும் பரம்பரை சொத்தா? நேற்று 5,000 ரூபாய் செலவு வச்சு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி தங்கறதை இட்டண்டா, தங்கறதா? தெரியுமா உனக்கு? தெரியுமாடா? என்ன பிரயோஜனம்? என்னடா பிரயோஜனம்? அடுத்து கெடுக்காம, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாம உள்ள தூய்மையோட இருக்கிறவன் 1 பைசாவுக்கு சூட வாங்கி கொடுத்தனாலும் போதும், அந்த ஆண்டவன் ஓடி வந்து உதவி செய்வான். வடிவேலு, நல்லா நினைச்சு பாருடா, நல்லா நினைச்சு பாரு. நீயும் நானும் ஒரே இடத்துலதான் மாசம் 6 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஒரே கடவுளை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக்கி வச்சிருக்கான். உன்ன வெறும் 10,000 ரூபாய்க்கு எங்கிட்ட கை நீட்டி கேட்க வச்சுட்டான். பசியாடா? ஏன் ஏண்டா? நீயும் நானும் கடவுளை வணங்குற முறையில இருக்கிற வித்தியாசம் தாண்டா. அப்படின்னா என்ன போலீங்கயா? ஆமாடா, ஆமா. நீ மலையறி போய் திருமண கொண்டாடி ஆண்டவனை வணங்க வேண்டிய அவசியம் இல்ல. உட்கார்ந்த இடத்துலயே இருந்து மனமுருகி ஒருமுறை முருகான்னு கூப்பிட்டா போறோம். அந்த ஆண்டவன் மலையிலிருந்து உங்ககிட்ட இறங்கி ஓடி வருவாண்டா. நிறுத்து, நிறுத்து. உன்ன மாதிரி ஆளுங்க 5,000 இல்லடா, 50 லட்சத்துக்கு ஆராதனை அபிஷேகம் பண்ணி வச்சாலும் ஆண்டவன் வரமாட்டான், வரமாட்டான், வரவே மாட்டான்டா. வராமல எனக்கு 10 லட்சம் லாபம் வந்தது. வரும்டா, வரும். நிலைக்கு நிக்க. ஏன் தெரியுமா? உன்ன போல ஆண்டவனுக்கு துரோகம் பண்றவன், அவ சொத்தை அபகரிக்க நினைக்கிறவன், ஏமாத்தவன் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் வாழ முடியும். அதனாலதான் பெரியவங்க தெய்வம் அன்று கொள்ளாது, நீங்கள் கொள்ளும்னு சொன்னாங்க. வெளியில் போ. போடா வெளியே. நீயா போறீங்களா இல்ல போக வைக்கட்டுமா? போறேன்டா, போறேன், கோர்ட்டுக்கு போறேன். வடிவேலு, என் தெய்வம் கோவணம் கட்டி குழந்தை உருவத்துல இருக்கிறதுனால விவரம் தெரியாத விளையாட்டு பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டியடா. அவன் தாம் பங்க உங்ககிட்ட வாங்காம விட மாட்டான். அப்படி இல்ல, உனக்கு வச்சு தூரத்துக்கு வச்சு அக்கிரமத்துக்கு வச்சு அநியாயத்துக்கு வச்சு என்
எனக்கு தோல்வி, படு தோல்வி, படு தோல்வி. அவன் தோத்து போய் மூணு மாசம் ஆச்சுடா. இருந்த ஒரே சாட்சி சூடமித்த சண்முகம். மூணு மாசத்துக்கு முன்னால அவன் கார்ல அடிபட்டு செத்து போன செய்திய பத்திரிகையில வந்து தெரியாம எழுதிட்ட வந்து மோகறான். மழைய மழைய பாலமுருகா பாலமுருகான்னு பக்தர்கள் எல்லாம் உன்னை கூப்பிடுறதுனால ஒண்ணும் தெரியாத சின்ன பிள்ளைன்னு உன்னை அவன் நினைச்சுட்டான்ப்பா. கை நீட்டி வாங்கின பணத்தையும் அவன் இல்லைன்னு சொல்லிட்டான். அவரு நான் சும்மா வர போறதில்ல, கோர்ச்சுக்கு போக போறேன். எதுக்காக? பணத்துக்காகவா? இல்ல ஆண்டவனே, இல்ல. பணத்தை வாங்கும்போது சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒன்னு அவன் மறந்துட்டானே. நீ யாருன்னு அவனுக்கு நான் உணர்த்தணும். இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் உன் சக்தியை எடுத்து காட்டணும். அதுக்காக தப்பா நான் கோர்ட்டுக்கு போறேன். ஆண்டவனே எனக்கு துணையாக இரு. தேவனே என் கூட இரு. என் கூட இரு முருகா, என் கூட இரு, என் கூட இரு முருகா, என் கூட இரு. எழுத்து மூலமா எதுவும் இல்லை, சாட்சியாவது உண்டா? மலை மேல நின்னுட்டு மனுஷன் செய்யற நல்லதையும் கெட்டதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பழனி ஆண்டவரை தவிர எனக்கு வேற சாட்சியே கிடையாதுங்க. இந்த வழக்குல வாதி நான் இல்லைங்க, தெய்வம். அதனாலதான் வாதாடத்து கூட வக்கீல நான் ஏற்பாடு பண்ணல. இப்பவும் சொல்றேன், அவரு வணங்குற அதே பழனி மலை தெய்வத்து மேல சத்தியம் பண்ணி எங்கிட்ட அவர் பணம் வாங்கலன்னு சொல்லட்டும், நான் ஏத்துக்கிறேங்க. அது மட்டும் இல்ல, என்னால அவர் கௌரவத்துக்கு இடைக்கு ஏற்பட்டுடுச்சுன்னு நீங்க நினைச்சா என்ன நஷ்டேடு கொடுக்க சொன்னாலும் கோர்ட்டு செலவோட சேர்த்து கொடுத்துறாங்க. மிஸ்டர் வடிவேலு, உங்க அபிப்பிராயம்? அவர் சொன்னபடியே சத்தியம் செய்து கொடுக்க தயாராக இருக்க. எஸ் ப்ரோசி. யுவரானர், நான் பணம் இழந்த பயணியாண்டவன் மேல சத்தியமா சொல்றேன். பணம் வாங்கல, வாங்கல, வாங்கவே இல்லை. போய் சொல்ற சண்முகன் உயிரோட இருக்க. மூணு மாசத்துக்கு முன்னால கும்பகோணத்தில் நீ கார்ல அடிபட்டு செத்து போனதா சொன்னாங்களே, நீ உயிரோட இருக்க. எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க, ஆனா ஆண்டவன் என்னை புழைக்க வச்சுட்டான். ஏன் தெரியுமா? கதிர்வேலுன்ற முருக பக்தனை வடிவேலுன்ற மோசம் பண்ண போறான். சமயத்துல போய் சாட்சி சொல்லி நீதியை நிலநாட்டணும்ன்றதுக்காக தான். இவரான இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, இவருக்கு எல்லா விவரமும் தெரியும். இவரை என் தரப்புல சாட்சியா விசாரிக்கும்படி நான் கேட்டுக்கிறேங்க. இந்த வழக்குல நீங்க சாட்சியில் விரும்புறீங்களா? ஆமாங்க, இந்த வழக்கை பத்தி பத்திரிகையில படிச்சேன், அதனால தான் பதறி போய் ஓடி வந்தேன். ரெண்டு வருஷத்துக்கு முன்னால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு தை அமாவாசை, பழனி ஆண்டவனுக்கு முன்னால கதிர்வேலு வடிவேலு கிட்ட 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தார். அதை என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். எல்லாம் 100 ரூபாய் நோட்டு, ஒரே கட்டா கொடுத்தாரு இவ்வளவு கனம். அது மட்டும் இல்லாம இவருக்கு கிடைக்கிற லாபத்துல அவருக்கு பாதி பங்கு தர்றேன்னு சொன்னாரு. அதையே என் காதால கேட்டேன். இது சத்தியோ சத்தியோ சத்தியோ? இந்த ஆள் யாருங்க எனக்கு தெரியாதுங்க. என்ன அவமானப்படுத்துவீங்க
எப்படி வடிவேலு? அவர் உங்களுக்கு தெரியாது என்றால் பார்த்தவுடன் ஏன் அலட்சியம்? காரியத்தில் இருந்து விட்டதாக சொன்னார்களே என்று அவர் எதற்காக கேட்டீர்? யுவர் ஆனர், வந்தே வாதியின் வழக்கிற்கு எழுத்து மூலமாக எந்தவித ஆதாரமும் இல்லாததால் இதன் முடிவு சண்முகத்தின் சாட்சி ஒன்றையே ஆதாரமாக கொண்டுள்ளது. மிக கவனமாக அவர் சாட்சியத்தை ஆராய்ந்ததில் உண்மையைத்தான் சொல்லுகிறார் என்று முடிவு செய்கிறேன். எனவே வாதி கதிர்வேலு தனக்கு சேர வேண்டும் என்று வழக்கில் குறிப்பிட்ட தொகையை கோர்ட்டு செலவுடன் சேர்த்து வடிவேலு கதிர்வேலுக்கு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கிறேன். அவன் துடிஞ்சு ஓ மேல சத்தியம் அடையலப்போ அநீதிக்கு தாவத்தி அக்கிரமத்துக்கு தாவத்தி நான் வணங்குற தெய்வமான உனக்கு படு தோல்வின்னு நான் பதறி போயிட்டப்பா, நான் பதறி போயிட்டேன். ஆனா அந்த நேரத்துல ஓ கோயில் இருக்கிற திசை பக்கமா கௌரி சொன்னதை கேட்டேன். அப்பவே என் கவலையெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. என்ன காப்பாத்துறதுக்கு நீ வந்துட்டேன்னு நான் பூரிச்சு போயிட்டப்பா. சூட வைக்கிற அவனை சாட்சி சொல்றதுக்காக கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி உன்னை நம்பினவங்கள நீ எப்பவுமே கைவிட மாட்டேன்னு நிரூபிச்சு காண்பிச்சுட்டப்பா. என் தெய்வமே நிரூபிச்சு காண்பிச்சுட்டப்பா. வேல் முருகா, வெற்றி எல்லாம் உனக்குதான்ப்பா. வெற்றி வேல் முருகா, உனக்குதான்ப்பா வெற்றி, உனக்குதான் வெற்றி முருகையா, உனக்குதான் வெற்றி. அந்த வெற்றியை தேடி கொடுக்க கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வந்தது யாரு? பழனி ஆண்டவன் தான். அன்பர்களே, பெரியோர்களே, எது நடந்தாலும் எல்லாம் அவன் செயல்தான் என்று கதிர்வேலை போல் யாரொருவர் உண்மையாக உறுதியாக மனப்பூர்வமாக நம்புகின்றார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் சாட்சியாக மட்டுமல்ல வேலைக்காரனாக காவல்காரனாக சோழனாக தொண்டனாக என்றுமே நின்று துணை புரிவான் பழனியப்பன். ஆனால் அதே நேரத்தில் வடிவேலை போல் அவன் நாமத்தை சொல்லி ஏமாற்றுகிற எத்தவேளை எம்பெருமான் என்னாலும் என்றுமே தண்டிக்காமல் விடமாட்டான் பால தண்டாயுதவன். அன்பர்களே, தாய்மார்களே, அடுத்து இப்பொழுது திருச்செந்தூரில் வாழும் செந்திலாண்டவன் நிகழ்த்திய ஒரு அற்புத நிகழ்ச்சியை சொல்லப் போகின்றேன். திருநெல்வேலியில் ஆறுமுகம் என்ற ஒரு அன்பர் இருந்தார். அவர் ஒரு நாள் வியாபாரம் அவனுக்கு தெரியும்.
நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படித்தான் பேசுவேன். வள்ளி அண்ணே, என்ன பொறுத்த வரைக்கும் இன்னையிலிருந்து அவளை நான் வணங்க மாட்டேன், வணங்க மாட்டேன், வணங்கவே மாட்டேன். வேண்டாங்க, தேவநந்திரியை தேடிக்காதீங்க. தவறு உங்க மேலதான். வள்ளி அண்ணே, ஆண்டவன் உங்களுக்கு பொருளை கொடுத்தாரு, தொழில கொடுத்தாரு, அந்த தொழில நிறைய லாபத்தையும் கொடுத்தாரு. ஆனா அதையெல்லாம் பயன்படுத்தி வாழ தெரியாம வாழ்ந்து கேட்டது நீங்க தானே. அன்பில கொடுத்தாலும் அளந்து கொடுங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கேட்டீங்களா? திருச்சவெல்லாம் செய்த உங்க காலை தொட்டு கும்பிட்டவெல்லாம் தோழ, முருகான்னு சொன்னவெல்லாம் பக்தன், முடிவு பண்ணி இருக்கிறதை எல்லாம் அள்ளி கொடுத்துட்டு ஆண்டவன் ஏன் குறை சொல்றீங்க? என்ன நடு தெருவுல நிறுத்துற அந்த நன்றி கிட்டவனுக்கா பஞ்சு பேச? யார் நன்றி கிட்டவங்க? இல்லைங்க, என்ன சொல்லு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருந்து பறிச்சது நகைய மட்டும்தான், என் மாங்கல்யத்தை இல்லைங்க. அந்த திருடங்க உங்களை குத்தி கொலை செஞ்சுட்டு அந்த நகையில பறிச்சுட்டு போயிருந்தா நான் இப்படி பூவும் போட்டோட உங்க முன்னால நின்று பேச முடிஞ்சிருக்கா? ஐயோ, இப்ப சொல்லுங்க, யார் நன்றி கேட்டவங்க? ஆண்டவனா? 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 வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலைஞருமே சிங்கல் நகர் சேரகா என்று திருநீர் அறிவோருக்கு நேவராதே வினை அப்படின்னு தினம் தினமும் புகழ்வாரி துதிக்கிற நானே உருளை இறந்த வேதனையில என்ன மறந்து என்னென்னமோ பேசிட்டேன்பா. என்ன மதிச்சிருப்பா? என்னங்க இது? திருச்செந்தூர்ல நாளை கழிச்சு உங்க அக்கா மகனுக்கு கல்யாணம் இல்ல, அதுக்காக முறைப்படி பத்திரிகை வந்திருக்குது. நீ எப்ப புறப்பட போற? நான் போறது இல்லைன்னு நேத்தே முடிவு பண்ணிட்டேங்க. போன தடவை போன போதே அக்கா என்கிட்ட சரியா பேசல. என்ன காரணம்? தொழில நஷ்டம் ஏற்பட்டு அவங்க அந்தஸ்துக்கு நாம தாழ்ந்துட்டோம் இல்லையா, அதனாலதான். இப்போ உடம்புல ஒரு நகை இல்லாம போனா என்ன மட்டும் இல்ல, உங்களையும் கேவலமா பேசுவாங்க. இந்தாம்மா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு புறப்படும். என்னமா இது? ஆச்சரியப்படாதீங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற உங்களுக்கு என் புருஷன் பழப்பதான் தெரியுமில்ல. அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். இதையும் எடுத்துக்கிட்டு போய் பழையபடி குடிச்சு தீர்த்துட்டாருன்னா கல்யாணமே நின்னு போயிடும். அதனால இதை உங்ககிட்ட கொடுத்து வைக்கலாம் தான் கொண்டு வந்தேன். நீங்க பேசணும்னு நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்தாம்மா. அம்மா, ஒண்ணும் யோசிக்காதம்மா, இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா கல்யாணத்துக்கு போயிட்டு வா, நான் வரேம்மா. செந்தில் ஆண்டவன் திருவிளையாடல பாத்தீங்களா? புறப்படுங்க. நீ மட்டும் போயிட்டு வா. ஏன்? இந்த நகை திருட்டு போன விஷயமா நாளைக்கு போலீஸ் என்கொயரி இருக்கு. அவங்க கேட்டா? எனக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு. என்னங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்படியே செந்திலாத தரிசனம் பண்ணிட்டு வா, மறந்துடாது. சரிங்க. Thank you.
எத்தனை வருஷமா புது புடவை கட்டி பொன்னகைகளை போட்டு கணவன் வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு பெருமையோட வந்து போற பொண்ணு மாதிரி உன் கோயில என் தாய் வீடா நினைச்சு வந்துட்டு இருக்கிற என்ன என்னை கிரவல் நகையோட கொண்டு வந்து நிறுத்திட்டியே இது நியாயமா முருகா நாங்க ஆயிருந்தா தவறு பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் மன்னிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா உண்டாக்கி அது மூலமா சொந்த நகையை திருப்பி கொடுத்த தெய்வமே முருகா கெட்டவனோட கூட்டு சேர இருந்த என்ன நகையை பறிச்சு அதன் மூலமா அதை தடுத்து நிறுத்தி எங்க கௌரவத்தை காப்பாத்தின கடவுளே முருகா இப்படி நிழல் போல தொடர்ந்து எங்களை காப்பாத்திட்டு இருக்கிறப்போ எதிர்காலத்தை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை ஆமாப்பா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான் வாழ்நாள் முழுவதும் வடக்கம் போல சஷ்டி விரதத்துக்கு வந்துகிட்டே இருப்போம் Thank you.
தம் கலுஷம் சகலம் சரசம்பவம் அவன் கலையா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்
நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதிமத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று நூறு முகம் காட்டுதம்மா ஆறு முகம் இங்கு மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாழுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதிமத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று நூறு முகம் காட்டுதம்மா ஆறு முகம் இங்கு ஆறு முகம் இங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கந்தா கண்மலரும் தன்னருளை காட்டி வரும் கந்தா பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா நம்பி அவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா நம்பி அவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா வருவாய் அருள் தருவா பெரியோர்களே வள்ளியம்மையை திருடன் துரத்திய பொழுது விளக்கணுங்க எப்படி மின்சார கோளாரா இல்லை பின் எப்படி ஊரும் அடியார்கள் வினை தீர்ப்பதற்கென்றே ஆறு முகங்களில் ஒரு முகத்தை கொண்டு யார் எந்த நேரத்திலே கூப்பிடுவார்களோ அந்த அபய குரல் எங்கிருந்து வருமோ அவளை காக்க வேண்டுமே என்று கடற்கரையோரன் காவல் இருக்கும் செந்திலாதிபன் காதிகளிலே அந்த வள்ளியம்மையின் அபய குரல் விழுந்தது விளக்கை அணைத்தான் பக்தரை காப்பாற்றினான் அக்கிரமங்களை புரிந்து வந்த அசுரர்களை அழித்து அமரர்களை காப்பாற்றி இடமல்லவா அந்த செந்திரம்பதி தஞ்சம் என்று தன்னையே நம்பி வந்த அடியார்களை திருடனிலிருந்து மட்டுமல்ல காதலிடமிருந்தும் காப்பாற்றுவான் செந்தில் கந்த பெருமான் அன்பர்களே மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றத்தில் மேவும் தெய்வயானை மணவாள நிகழ்த்திய ஓர் அற்புத நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் மதுரை மாநகரில் மணி என்ற ஒரு வாலிபன் இருந்தான் அவனுக்கு குமரேசன் என்ற ஒரு நண்பன் ஒரு நாள் மணி குமரேசனை சந்தித்தான் புது படம் வந்திருக்கு வா போறோம் நான் வரல மணி ஏண்டா கோயிலுக்கு போகணும் எப்ப பாரு கோயில் 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 அந்த கோயில் இருக்கிற கடவுளால உனக்கு என்னடா கிடைச்சது எத்தனையோ கிடைச்சது அதுல ஒன்னே ஒன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லி என்னடா பிரயோஜனம் நீ நம்ப மாட்டே பரவாயில்ல சொல் மணி பத்து வருஷத்துக்கு முன்னால என் மனைவிக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்து சுயநினைவையே இழந்துட்டா ஒரு குறிப்பிட்ட மருந்தை கொடுத்தா தான் பழைக்க வைக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டார் அதனுடைய விலை ஏழு ரூபாய் கையில பணம் இல்லை மாச கடைசி பல பேரை கேட்டேன் கிடைக்கல கடைசியா திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற என் தெய்வத்துக்கிட்ட ஓடுனேன் கதர்னேன் அழுவேன் தொழுவேன் என் மனைவியை காப்பாத்துற பொறுப்பு அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பினேன் வர்ற வழியில என் காலில் ஏதோ தட்டுப்பட்டுச்சு என்னன்னு பார்த்தேன் சிகரெட்டு பொட்டி என்ன எறியாம அதை எடுத்து பிரிச்சேன் அதுக்குள்ள ரெண்டு சிகரெட்டும் ஒரு பத்து ரூபாய் நோட்டு இருந்ததுடா முருகா என்ன காப்பாத்திட்டப்பான்னு திரும்பினேன் நான் இருக்க பயமேன்னு சொல்ற மாதிரி நிமிந்து நிக்கிற கோபுரத்தை பார்த்தேன் அப்படியே அப்படியே மெய் மறந்து சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டுட்டு மருந்த வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடினேன் என் மனைவியும் பிழைச்சிட்டாடா என் மனைவியும் பிழைச்சிட்டா ஓஹோ அதான் நீ திருப்பரம் என்ற கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாரியோ போறது மட்டும் இல்லடா
அங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற தெய்வியான திருமண திருவிழாவுக்கு என் மனைவி மக்களோட போய் பாலாபிஷேகமும் செஞ்சுட்டு வரேன்டா. கோயிலுக்கு போறதை விட கொடுமடா இது. நீ கடவுள்னு கும்பிடுற அந்த கல்லு மேல ஊத்துற பால பத்து ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்தீன்னா பெற்றவங்களாவது வாழ்த்துவாங்க. கேள்விக்கு பதில், நீ கும்பிடுற கடவுள் பேசுச்சா? இல்ல. பால் வேணும்னு கேட்டுச்சா? இல்ல. பேசல கேட்கல. பின்ன ஏண்டா காச வீணாக்குற? நிறுத்துற. நேத்து என்ன கடத்துறதுக்கு பூட்டிக்கிட்டு போய் உன் அண்ணனுடைய ஒரு வயசு குழந்தைக்கு 50 ரூபாய் கொடுத்து சட்டை வாங்கினல்ல? ஆமா. அந்த குழந்தை பேசுச்சா? இல்ல. சட்டை வேணும்னு கேட்டுச்சா? இல்ல. பேசல கேட்கல. பின்ன ஏண்டா காச வீணாக்குன? அது குழந்தை போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்ட வாங்கின. அப்படித்தாண்டா, அப்படித்தாண்டா. என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அலங்காரத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட செய்யறேன். அப்படியே இருக்கட்டும். அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு பணமும் பங்களாவுமா கொடுத்திருக்கான்? இல்லையே. என்ன போல நீ ஒரு சாதாரண தொழிலாளியா தானே இருக்க? பணமும் பங்களாவும் இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் சந்தோஷமா வாழ்ந்துட முடியாதுடா. அதை விட மேலான அமைதியையும் நிம்மதியையும் ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அது போதுண்டா. அமைதியும் நிம்மதியும் ஆண்டவன் கொடுக்கறதில்ல. அவன் அவன் தன் அறிவால தேடிக்கிற சொத்து. அது ஓம் கருத்து. எல்லாமே அவனால தாங்கிறது ஏன் முடிவு? முட்டாள்தனமான முடிவு. நிறுத்துற. உனக்கு புரியலன்னா என் மனசை ஏண்டா புண்படுத்துற? அப்பா, நீ ரொம்ப புரிஞ்சவனா? எங்க அந்த கடவுளை என் கண்ணை காட்டு பார்க்கலாம். ஏண்டா கத்துற? வலிக்குதே. அப்படியா? எங்க அந்த வலியை கொஞ்சம் காட்டு. வலிய உணரத்தான் முடியும், காட்ட முடியாது. கேவலம் இந்த வலியையே உன்னால காட்ட முடியல. சர்வ வல்லமை உள்ள அந்த கடவுளை எப்படி நான் காட்ட முடியும்? இது மாதிரி உணரத்தான் முடியும். என்னடா குழப்பற? இல்ல, தெளிய வைக்கிறேன். இது என்ன படி? என்ன பாஷையுமே புரியலையே. மலையாளம். மாத்ருபூமிங்கிற பத்திரிகை. நீ மலையாளம் படிச்சிருக்கே, உனக்கு புரியுது. அதனாலதான்டா சொல்றேன், படிச்சதுனாலதான் பாஷையை புரிஞ்சிக்க முடியும். பக்தி உள்ளவனாலதான் பரம்பொருளை புரிஞ்சிக்க முடியும். போத நிறுத்துடா. இல்லாத ஒரு பொருளை எவ்வளவுதான் இருக்கு இருக்குன்னு நீ எடுத்து சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அது என் உரிமை. கடவுள் இல்லே இல்லேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல? ஆமா. அது மாதிரிதான்டா, தெய்வம் இருக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. குமரேசா மணி, கடைசியா நான் சொல்றத கேளு. நான் இருக்குங்கிறவன், நீ இல்லைங்கிறவன். இருக்குன்னு சொன்னா நீ நம்ப மாட்டேன், இல்லைன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நாம ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல ஒரே தெருவுல வசிக்கிறவங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சுக்கணும். அதனால நாம கடைசி வரைக்கும் நண்பர்களா இருக்கணும்னா கடவுள் உண்டா இல்லையாங்கிற பிரச்சனைய இனிமே பேசி நமக்குள்ள விரோதத்தை வளர்த்துக்க வேணாம். அது யாருக்குமே நல்லதில்லை. நீ சினிமாவுக்கு போ, நான் கோவிலுக்கு குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம், கொண்டாட்டம் குந்தத்தில்.
காட்டிலே குமரனுக்கு கொண்டாட்டம். உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமாரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமாரனின் ஊரை. ஒவ்வொரு மாசமும் சொல்லிக்கிட்டு இருந்தா நீ எப்ப குடுக்கறது, நான் என்னைக்கு வாங்கறது? குடும்பத்துல கண்டபடி செலவு பண்ணிட்டு குடும்பத்து மேலயா பழைய போடுறேன்? வழி இல்லாதவன் எல்லாரும் பார்த்து போவேன் வச்சுக்க. பாப்பா சௌக்கியமா? இப்படி உட்கார். பரவாயில்ல சோபு, ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா? ஒருத்தர்கிட்ட 250 ரூபாய் கடன் வாங்கினேன், அதை உடனே திருப்பி கொடுக்கலன்னா என் மானமே போயிடும். நீ தாப்பா உதவி செய்யணும். மணி, கடனை வாங்கி கடனை கொடுக்கிறவனும் மரமேறும் போது கையை விடுறவனும் ஒன்னுன்னு சொல்லுவாங்க. அதனால வாங்கினவன் காலையே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து தீத்துடு. அதுதான்ப்பா புத்திசாலித்தனம். மணி, கையில இருந்த பணத்தை எல்லாம் தங்கச்சி கல்யாணத்துக்காக இப்பதான் ஊருக்கு கொடுத்தனு வச்சேன். சாரி. என்னங்க 1.5 மணி நேரம் லேட்டா? அப்ப வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா, வரலீங்களா? ஆ சரிங்க. யார் நீங்க? மிஸ்டர் கார்த்திகேயனோட ஃப்ரெண்ட் மணி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அவர் இல்லைங்க, இப்பதான் திருச்சிக்கு புறப்பட்டாரு. இவனும் இல்லையா? ஐயா ரொம்ப முக்கியம்னா ஒண்ணு செய்யுங்க. இன்னைக்கு பிளைன் 1.5 மணி நேரம் லேட்டுன்னு இப்பதான் ஐயா எனக்கு போன் பண்ணாரு. உடனே நீங்க ஏரோட்ராமுக்கு போனா அவரை பார்க்கலாம். நன்றிங்க. ஐயா
அடுத்த மாதம் சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து கொடுக்கற மறுநாளே கேட்ல வந்து நிப்பேன். எல்லாருக்கும் எதிரையும் துண்ட போட்டு உன் மானத்தை வாங்குவேன். வாங்கின கடனை கொடுக்க வழி இல்லாதவன் எல்லாரும் உன்ன காரி தூள் துப்பும். வாங்கின கடனை கொடுக்க வழி இல்லாதவன் எல்லாரும் உன்ன காரி துப்புவாங்க. எல்லாரும் உன்ன காரி துப்புவாங்க. காரி துப்புவாங்க. துப்புவாங்க. திரும்பி வர்ற வழியில கால்ல ஏதோ தட்டுப்பட்டது. என்னன்னு பார்த்தேன், சிகரெட்டு பெட்டி. அதுக்குள்ள ரெண்டு சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்ததுடா. உடனே முருகா என்ன காப்பாத்திட்டேன்னு திரும்பினேன். நான் இருக்க பயமேன்னு சொல்ற மாதிரி நிமிந்து நிக்கிற கோபுரத்தை பார்த்தேன். மணி அப்படியே மெய் மறந்து அங்கேயே சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு வீட்டுக்கு மருந்தோட ஓடினேன். மனைவியும் புடைச்சிட்டாடா, என் மனைவியும் புடைச்சிட்டாடா, என் மனைவியும் புடைச்சிட்டாடா, புடைச்சிட்டா. உன்னை பத்தி என் நண்பன் எவ்வளவோ எடுத்துட்டான், நான் நம்பினேன். இப்பவும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் என் சூழ்நிலை உன்னை நம்பித்தான் பாறேன்னு ஒரு சபலத்தை ஏற்படுத்தும். அதனால என் குறைய உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு சம்பளம் 250 ரூபாய். ஆனா கடனை கொடுத்துட்டா குடும்பத்தை காப்பாத்த முடியாது. குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டா கடனை கொடுக்க முடியாது. கடனை கொடுக்கல என் மானமே போயிடும். என் மனப்பூர்வமா சொல்றேன், இந்த ஆபத்துல இருந்து நீ மட்டும் என்னை காப்பாத்தி கொடுத்தீன்னா என் ஆயுள் பூரா உனக்கு அடிமையாயிருப்பா. அடிமையாயிருப்பேன், 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 அடிமையாயிருப்பேன். என்னன்னு பார்த்தேன், சிகரெட்டு பெட்டி. அதுக்குள்ள ரெண்டு சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்தது. ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்தது. உயிருக்குயிரான நண்பர்கள் கூட 4 நாள் பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சதுக்கு அப்புறம் தானே உதவி செய்யறாங்க. நான் இப்பத்தானே உன்ன கேட்டேன், அதுக்குள்ள எப்படி உதவி செய்வேன்? முருகா, உன்னை மொத மொத கும்பிட்டதுக்கு இப்படி ஒரு ஆபத்தா? ஆஹா.
ஆமா சார், சண்முகா சிட் ஃபண்ட்ஸ் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷமா நல்லாவே நடத்திட்டு வரேன். இன்னைக்கு சீட்டு எடுத்தவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக 25,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஸ்கூட்டர்ல வந்துகிட்டு இருந்தேன். பணம் வச்சிருந்த பெட்டி எங்கேயோ விழுந்துருச்சு. அது எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார், இல்லாட்டி என்னால தொழில் நடத்த முடியாது. என்னை யாருமே நம்ப மாட்டாங்க சார். நோட்டு நம்பர்களை குறிச்சு வச்சிருக்கீங்களா? இல்லைங்க. டோன்ட் பி வரி, இப்பவே இந்த விவரத்தை எல்லா ஸ்டேஷனுக்கும் தெரிவிச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். நீங்க ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. உதவி செஞ்சீங்க திருப்பி கொடுத்துறேன். நீ நேர்மையான மட்டுமல்ல, ரொம்ப மேன்மையான. என்ன தப்பா நினைக்காத, நான் மனப்பூர்வமா கொடுக்கிறேன். என் அன்பளிப்பா நினைச்சு இந்த 500 ரூபாயை வாங்கி. குருடா, உன் சக்தி எப்போ எனக்கு சக்தி எதப்பா? ஆனா அனுபவ ரீதியா தஞ்சமடைஞ்சவங்களே தாயப்போல ஆதரிச்சு அன்பு காட்டுற தெய்வம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். முருகா, உண்மையா சொல்றேன், உளமார சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நான் மட்டுமல்ல, ஏ சந்ததியே உனக்கு அடிமையப்பா, அடிமை. முருகா, 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 முருகா. கொடுத்தது 500. ஒரு மடங்கு கேட்டான், இரு மடங்கு கொடுத்தான். ஒரு கால் நினைக்கின் இருகாலம் தோன்றும் கந்த பெருமான் ஒன்றைக்கு இரண்டாக கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? தன்னையே ஏளனம் செய்த ஒருவனுக்கு. ஏன் கொடுத்தான்? தவறை உணர்ந்து தஞ்சை அடைந்ததால். தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பர்களே, அவருக்கே அப்படி என்றால் தன்னை நினைந்து நினைந்து உருகும் அடியாரனுக்கு அள்ளி அள்ளி தருவான் வள்ளி மணவாளம். அன்பர்களே, அடுத்தபடியாக சகலமும் நீயே என்று நம்பி இருக்கும் பக்தர்களுக்கு எந்தவித அபாயம் ஏற்பட்டாலும் எப்படியோ எந்த உறுதியிலோ வந்து ஆபத்திலிருந்து காப்பாற்றுவான் தணிகை நிலை ஆண்டவன் என்பதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சியை இப்போது சொல்லப் போகின்றேன். திருத்தணிமலைக்கு பின்புறம் உள்ள ஒரு கிராமத்தில் சுப்பிரமணியன் தேவான என்ற இருவரும் ஒருவரை ஒருவர் உள்ளபூர்வமாக விரும்பினார்கள். எம்பெருமான் திருவருளாலே இனிதே திருமணம் நிறைவேறியது. முதல் நாள் இரவு வேண்டுதலை ஞாபகப்படுத்துறேன். வேண்டுதலா? ஆமாங்க, நம்ம கல்யாணத்துக்கு
முதல்ல உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சம்மதிச்சாங்களா? இப்பதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு போச்சு. எப்படி முடிஞ்சது? யாரால நடந்தது? நம்ம கல்யாணம் நடக்குமான்னு பயந்துட்டு இருந்த நாம என்ன செஞ்சோம்? ஆமாமா, ஒரு வழியுமே தோணாம திருத்தணி மலை மேல இருக்கிற அந்த தெய்வத்துக்கிட்ட போய், ஆண்டவனே, பெத்தவங்க சம்மதத்தோட எங்க திருமணத்தை நடத்தி வச்சா முதல்ல உன்னை வணங்கிட்டு அப்புறம்தான் வாழ்க்கையை தொடங்குவோம்னு வேண்டிட்டோம். நடக்காதுன்னு நினைச்ச நம்ம கல்யாணத்தை நல்ல விதமா முடிச்சு கொடுத்துருக்கா முருகன். அந்த முருகனுக்கு செஞ்ச வேண்டுதல உங்களால எப்படி மறக்க முடிஞ்சது? மறக்கல தேவானே, ஆடி கிருத்திகைக்கு போய் ஆண்டவனை தரிசிக்கிறது தான் முதல் வேலை. அவன் பக்தர்கள் எல்லாம்
தணிகாசலா, தண்டபாணி தெய்வமே, இன்று துவங்க போற இல்லற வாழ்க்கையிலே எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம என்னென்னைக்கும் இருமனமும் ஒருமனமா கலந்து வாழ கருணை காட்டு. அது மட்டுமில்ல ஆண்டவனே, எங்களுக்கு பிறக்க போற குழந்தை ஆணோ பெண்ணோ எதுவா இருந்தாலும் உன் பேர் வச்சு முடி கொடுக்கிறோம். கோயிலுக்கு வந்துட்டு இருக்கும் போது பொம்பளை மேல மோதுனா சரி கூட்ட நெரிசல்ல தெரியாம பட்டிருக்கும்னு பேசாம இருந்துட்டேன். திரும்பி வரும்போது எதிரில் நின்றுகிட்டு இருந்தா எங்களை பார்த்ததும் மறுபடியும் வந்தபோது அயோக்கிய பையன். ஆமா ஆமா, திருவிழா சமயத்தில் இந்த மாதிரி திருட்டு பசங்க ரொம்ப பேர் வரையறா.
கடலுக்கு ஓடி வந்து குறை தீர்த்த குமரா, தணிகை மலமீது வாழும் தண்டபாணி தெய்வமே, மயிலுருவில் வந்து என் மானத்தை காத்த மால் மருகா முருகா, நாங்க வாழ்நாளெல்லாம் வருஷ வருஷம் ஆடி கிருத்திகைக்கு புஷ்ப காவடியோடு வந்து உன்னை வணங்கிக்கிட்டே இருப்போம். மயிலுருவில் வந்து மங்கையின் மானம் காத்தது யார்? மால் மருகன், திருத்தணி வேல்முருகன். அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இதுவரைக்கும் ஆறுமுக பெருமான் செய்ய நிகழ்த்திய ஆறு சம்பவங்களை கண்டீர்கள். அவன் நிகழ்த்திய அருள் சம்பவங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. அவைகளையெல்லாம் காலம் வரும்போது சொல்லுவேன். பெரியோர்களே, கலீர வரதனாகிய கந்த பெருமானை அரஹர முருகா என்று அனவரதமும் அவன் திருநாமத்தை சொல்லுங்கள். அவன் சந்நிதியிலே நில்லுங்கள். துன்பம் தொடராது, நோய் அடராது, இன்பமே என்னாலும் நிலைத்திருக்கும்.